வீட்டுல போய் வேலை கொடுத்து எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலாம்னு பார்த்து போங்க. காத்து கருப்பு அடிச்சிட போகுது. அரியூர்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். பெருக்குறியா? பெருக்கு பெருக்கு என்ன வச்சுக்க? என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு முடியும்? என் கூட திரிவானே ஒரு கொட்டை பாக்கு, அவங்கிட்ட கொடுத்துருப்பது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்க நம்ப கூடாது. ஏயா அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல. சொன்னோம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான் தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றிச்சு. சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடுவா? இருக்கியா? அது என்னமோ தெரியல. உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு கோயில்ல நானும் அண்ணன் நீயே சொல்லு. நீதான் அண்ணன். ஆனா எனக்கு கிருவி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல. பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமா தானே? நீ போய் உள்ளு கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்தேன். தெரிஞ்சுகிட்ட வர்றேன். கொத்தப்பாக்க எதுக்குடா இவனுக்கு எல்லாம் நட்டமா நிக்கிறாங்க? வயல்ல வேலை செய்யறதுக்கே கூலி கொடுக்கணுமா? கூலி யாரு கொடுக்கணும்? நீங்க தான் ஓ கொடுக்கணும்ல? ஆமாப்பா தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது பாவம். நான் சொன்னே அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அடக்க சொல்லு. சரிங்க மன்னரே. ஜனங்கெல்லாம் காத்திட்டு இருக்காங்கல்ல ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அளந்துரு. சரிங்க அழுத்தி சொல்றா மூட்டைய மாத்தி எடுத்து வந்துட போறான். மன்னாரு ஐயா சொன்னாரு தனியா ஒரு மூட்டை. அத இதனை காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல. அவத்து குடுற உங்களுக்கு ஒரு நல்ல சொன்னா புரியாத. ஆனா சொல்றானே அதுல நன்மை என்ன தீமை என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கட்ட பாக்கு நான் சொன்னா சொன்னதுதான். என் நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது. அப்படி வந்துச்சு அவர் மனசனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காட்டுக்கு போச்சு. ஒண்ணு ஒன்ன ஊற விட்டு நாடு கடத்திடுவாரு, இல்லாட்டி அவரு ஊற விட்டு போயிடுவாரு. போட்டும் நான் சொல்றத கேளுமா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆறு ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறு சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்ற சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். இது பிடி வெளியே வந்துடாது. கொஞ்சம் நான் வரேன். வந்து யோசிக்கும் போதுக்கு படி பார்க்கலாம். அக்கா அம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. ரொம்ப அவசரமா புரியா பேசுறீ. இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண. இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லுக்கிறது கொல்ல போகுது. நீ ஒண்ணு எங்களுக்கு அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற, எங்க அப்பங்காலத்திலிருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா?
என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா. எனக்கு ஒரு நம்பர் போட்டுப்பானோ. இப்ப என்னடா செய்யிறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது. நான் போய் பத்த புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். டிஎஸ்பி என்ன பசரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பி பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும் சொல்றேன்? நான் சொல்றதான் நல்லா இருக்கும். சொல்லு, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அழிக்க போறதையா? ஊருக்குள்ள லட்சணமா ஒரு பொண்ணு நடமாட முடியல. நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என்னன்ற? ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டாலும் என்னமா அது விளையாட்டா இருக்கு? அந்த பொண்ணை கெடுத்தவன் யாருன்னு அந்த பொண்ணே உங்ககிட்ட சொல்லிருக்குன்னு சொல்றேன். அவன் பஞ்சாயத்துக்கு வேற வருவான்னு சொல்றேன். இது வரைக்கும் யாரையும் காணோம், நேரம் வேற ஆகுது. அவன் யாருன்னு சொல்லுமா? பஞ்சாயத்து நீங்க இருந்து விசாரிங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றேன். இருங்க சின்ன பண்ண, ஆள முடியாது, விவரம் தெரியாத ஆளா இருக்க. நெல்லுக்கிழங்க மூடா வந்துட்ட, பட்டமாக்கு வந்துரு, கிழடு ஒதுங்கு, கம்ப முடியா. சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டார? ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? குடுங்க இருக்க. இல்ல, அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெயாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புரிஞ்சுப்பா. இத அப்பவே சொல்லப்படாதா? சுத்தமுத்தம் பா, இத புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் வாங்கி கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தி பார், இதான் வரைப்போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம எனக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க? உங்களுக்கு துடுப்பிலே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க, புதையல் சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க. இத்த புடி மருந்து கூட போறியா? ஐயோ, நடுத்தருக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போன தப்பு இல்ல, வர்றங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம், சொல்லுங்க. இங்க பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூற மேல பார், அங்கேயா பாக்கணும்? சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. அது வேற இருக்கா? நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? இருக்கிற இடத்த நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சொல்ல பண்ண இந்த நேரத்துல? கூற மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல இல்லங்கிறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். ஆய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேர்ற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். சிக்னல் அவங்களுக்காகத்தான் கொடி ஏற்றின. யாரவன் எந்த ஊர் மைனர் நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிட்டாலே? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை, பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்க. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறது? உடனே வரசல் நிலக்கா இது நேரம், நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை ஆற போடலாம். ரெடி, கதவு போட்டுட்டா? நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. ஏ இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு. பொருத்தி எடுத்துட்டானே மகன்,
ரொம்ப நாள அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போல் இருக்கு. நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கை இருக்கிறது ஆடுதானே தெரியல. நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யார் யானே போகும்போது பாத்துருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்ன அது ஓமெல்லாம் சோறு சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ளி குடிச்சிட்டேன். அட போயா அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சா அடிப்பா. நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. அப்பா நீயும் போலீஸ் தானே. அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி பாப்பா. தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு போலீஸே வா. சார் கேக்குமா அண்ணே அண்ணே இப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. பூசணிக்கா விக்கிறதுக்கு இல்ல வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நின்றா என்ன மிரட்டுற. ஆம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே. என்ன தெரியல தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு. யார் என்ன நானா. நான் தாண்டா மம்பட்டியா. அனாவசியமா அடி வாங்கி சாகாத. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி. இருபத்தஞ்சு பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா பாட்டு. கொள்ளையடிக்கலாம் பணக்காரங்களை பாருங்க. என் முதலாளி கூட சந்தை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சுப்பாற வழியா வாராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்ட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ. என்ன நீ சொல்றது உண்மையா? அம்பட்டியான்னு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கமாக்க பேச்சுப்பாரு. அது வழியா தான் வருவாரு. சாயங்காலம் போய் பாரு. நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும்னா.